தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Inime kanna mudittu kadala enna vaangla yena mantra kadala ennai idayathin thayarippu manasala mantra vanakkam seidhi chuttam Chennai thirumbum makkal perungalathooril traffic jam. பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னையில் வசிக்கும் மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து சென்றனர். பண்டிகை முடிந்ததும் நேற்று முதலே ஏராளமானோர் கார்கள் பஸ்களில் சென்னை திரும்பி வருகின்றனர். சொந்த வாகனங்களில் வரும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளது. இதனால் பெருங்களத்தூரில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பல கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. வாகனங்கள் ஊர்ந்தபடியே செல்வதால் வாகன ஓட்டிகள், வேலைக்கு செல்வோர், மாணவ மாணவிகள் அவதியடைந்துள்ளனர். போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டுள்ளனர். காணும் பொங்கல் கொண்டாட்டம், சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். காணும் பொங்கலை முன்னிட்டு சுற்றுலா தலங்கள் மற்றும் கடற்கரைகளில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. சென்னை மெரினா கடற்கரையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்தனர். குடும்பத்துடன் கடற்கரை மணலில் அமர்ந்து விளையாடி மகிழ்ந்தனர். 3000 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். 12 இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்கள், 3 தற்காலிக போலீஸ் கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டிருந்தன. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்திலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கடற்கரை கோவில், 5 ரதம், அர்ஜுனன் தபசு, வெண்ணெய் உருண்டை பாறை உள்ளிட்டவற்றை கண்டு ரசித்தனர். கடற்கரையில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. முட்டுக்காடு படகு குழாமில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்தது. ஒரே நாளில் 4000 மேற்பட்டோர் படகு சவாரி செய்தனர். இதேபோல் தமிழகம் முழுவதும் உள்ள சுற்றுலா தலங்கள் மற்றும் பொழுதுபோக்கு பூங்காக்களில் மக்கள் காணும் பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். மத்திய அரசு நிதியை என்ன செய்தீர்கள்? தமிழகத்தில் பெரும்பாலான திட்டங்கள் மத்திய அரசின் நிதி பங்களிப்புடன் செயல்படுத்தப்படுகிறது. திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே மத்திய அரசு உரிய நிதியை வழங்குவதில்லை என்று கூறி வருகிறார்கள். இதற்கு மத்திய நிதியமைச்சர்கள் உள்ளிட்டோர் புள்ளி விவரங்களுடன் பதிலளித்து வருகிறார்கள். இச்சூழலில் தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் திட்டங்களில் மத்திய மாநில அரசுகளின் நிதி பங்களிப்பு பற்றிய கணக்கு விவரங்களை தமிழக அரசிடம் கவர்னர் ரவி கேட்டுள்ளார். தமிழகத்தில் துறை வாரியாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள், அதில் மத்திய மாநில அரசுகளின் நிதி பங்களிப்பு திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 2023 டிசம்பர் வரை பெறப்பட்ட நிதி எவ்வளவு, அதில் செலவு செய்தது எவ்வளவு போன்ற விவரங்களை தமிழக அரசிடம் கவர்னர் கேட்டுள்ளார். கவர்னர் கேட்டுள்ள விவரங்களை அனுப்பும்படி அனைத்து துறைகளுக்கும் தலைமை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். இந்த விவரங்கள் கிடைக்கும் போது மத்திய அரசு மீது மாநில அரசு சொல்லும் புகாரின் உண்மை வெளிச்சத்துக்கு வரும் என பாஜக எதிர்பார்க்கிறது. கூடுதல் கட்டணம் அரசுக்கு செல்கிறதா? அண்ணாமலை கேள்வி. சொத்துகளுக்கான வழிகாட்டு மதிப்பு வழங்குவதற்கு பெறப்படும் கூடுதல் கட்டணம் உண்மையிலேயே அரசுக்குத்தான் செல்கிறதா என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் சொத்துகளுக்கான வழிகாட்டு மதிப்பை யாருடனும் கலந்தாலோசிக்காமல் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் திமுக அரசு உயர்த்தியது. உரிய நடைமுறைகளை பின்பற்றி புதிய வழிகாட்டு மதிப்பை அறிவிக்கும் வரை பழைய வழிகாட்டு மதிப்பையே பின்பற்ற வேண்டும் என சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பு வழங்கியது. ஹைகோர்ட் தீர்ப்பை மதிக்காமல் கூடுதல் கட்டணத்தையே தமிழக அரசு வசூலித்து வருகிறது. இது கோர்ட்டை அவமதிக்கும் செயல். ஹைகோர்ட் தீர்ப்புக்கு எதிராக வசூலிக்கப்படும் கூடுதல் கட்டணம் அரசு கஜானாவுக்குத்தான் உண்மையிலேயே செல்கிறதா என பலத்த சந்தேகம் எழுந்துள்ளது என அண்ணாமலை கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்த்து உயர்மட்ட குழுவுக்கு திமுக கடிதம். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதன் உயர்நிலை குழுவுக்கு திமுக கடிதம் எழுதியுள்ளது. அதில் கூறியிருப்பதாவது, ஒரே நேரத்தில் பார்லிமெண்ட் சட்டசபைகளுக்கு தேர்தல் நடத்துவது தொடர்பாக 2022 சட்ட ஆணையம் ஆலோசனை கோரியது. இப்போது பார்லிமெண்ட் சட்டசபை தேர்தல்களுடன் நகராட்சிகள், ஊராட்சிகளையும் இணைத்து ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் விதமாக ஆய்வு வரம்புகளை வெளியிட்டுள்ளது. இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. மத்திய அரசு நிர்வாக அதிகாரம் என்பது அரசியல் சாசனத்தை விட உயர்வானது இல்லை. அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது என்பதால் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டதே செல்லாது. ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது பின்வரும் காரணங்களால் சாத்தியமற்றது என திமுக 12 காரணங்களை அடுக்கியுள்ளது. அரசியல் சாசனத்தின் சுதந்திரமான நேர்மையான தேர்தலுக்கு இந்த நடைமுறை முற்றிலும் எதிரானது, விரோதமானது.
ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு முன்கூட்டியே கலைக்க வேண்டிய சூழல் ஏற்படும். மத்திய ஆளும் கட்சி மெஜாரிட்டியை இழந்தால் ஆட்சி கவிழும். அதுபோன்ற நிகழ்வில் தேவையில்லாத குழப்பம் ஏற்படும். ஒரே நேரத்தில் தேர்தல் மத்திய மாநில அரசின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. இந்த நடைமுறை ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தும். ஒரே நேரத்தில் தேர்தல் என்பது தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் சமமான போட்டியை ஏற்படுத்தி தராது. உள்ளாட்சி சட்டசபை பார்லிமெண்ட் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்தினால் படிப்பறிவு இல்லாத மக்கள் பாதிக்கப்படுவர். ஒரே நேரத்தில் தேர்தலை எதிர்கொள்ள தேர்தல் அதிகாரிகளின் எண்ணிக்கையை இப்போது இருப்பதை விட 3 முதல் 5 மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்பதால் கட்டுக்கடங்காத செலவினம் ஏற்படும். உள்ளாட்சி அமைப்புகள் மாநில அரசின் நிர்வாக அமைப்புகள் என அரசியல் சாசனம் அங்கீகரித்துள்ளது. இவற்றிற்கும் சட்டசபை பார்லிமெண்ட்டுடன் தேர்தல் நடத்துவது என்பது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது. ஒரே நேரத்தில் நகராட்சி, பஞ்சாயத்து, சட்டசபை, பார்லிமெண்ட் தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையத்திடம் போதிய ஓட்டுப்பதிவு இயந்திரங்களும் இல்லை. இதற்கே 500,000 கோடி ரூபாயை செலவிட வேண்டும் என்பதால் இந்த தேர்தல் நடைமுறையால் நிதி சிக்கனம் ஏற்படாது. ஒரே நேரத்தில் தேர்தலை திணிப்பதற்காக அரசியல் சாசனத்தில் திருத்தம் செய்வது என்பது மாநிலத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பறிக்கும் செயல். இது மத்திய மாநில அரசு உறவுகளில் மட்டுமல்ல, மத்திய அரசிற்கே கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் ஆபத்தான முயற்சி. இதுபோன்ற தேர்தல் நடைமுறை பற்றிய முடிவுகளை உயர்நிலைக்குழு விளையாட்டாக எடுத்து அதிகார பசியுடன் இருக்கும் மத்திய பாஜக அரசை திருப்திப்படுத்த நினைக்கக்கூடாது. அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்கும் அரசியல் சட்டத்தை நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர்கள் சிந்தித்து நிறைவேற்றியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அரசியல் சட்டத்தை சிதைக்கவோ உருமாற்றவோ உயர்நிலைக்குழு துணை போகக்கூடாது. இந்த காரணங்களுக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நடைமுறையை திமுக மிக கடுமையாக எதிர்க்கிறது என கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனவரியில் 922 பேருக்கு டெங்கு பாதிப்பு. தமிழகத்தில் ஜனவரி மாதத்தில் மட்டும் இதுவரை 922 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3 வாரத்துக்குள் நிலைமை கட்டுக்குள் வரும் என பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மாநிலம் முழுதும் கொசு ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மீட்பு பணிகளுக்கு பிறகு கொசுக்கள் மூலம் பரவும் நோய்கள் தடுக்கப்பட்டுள்ளன. இதனால் டெங்கு காய்ச்சலின் தாக்கம் குறைந்துள்ளது. தினமும் 80 பேர் வரை பாதிக்கப்பட்ட நிலையில் இப்போது 30 குறைந்துள்ளது என்றும் கூறியுள்ளது. வெளிநாட்டு நன்கொடை பெற தொண்டு நிறுவனத்துக்கு மத்திய அரசு தடை. சென்டர் ஃபார் பாலிசி ரிசர்ச் என்ற தொண்டு நிறுவனம் டெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. பல்வேறு துறைகளில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், மறைந்த சுப்ரீம் கோர்ட் முன்னாள் தலைமை நீதிபதி ஒய் வி சந்திரசூட் உள்ளிட்டோர் முன்னாள் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் ஆவர். இந்த தொண்டு நிறுவனம் பல நாடுகளில் இருந்து நன்கொடைகள் பெற்று வந்தது. இதற்கு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மத்திய உள்துறை அமைச்சகம் இடைக்கால தடை விதித்தது. இதற்கெதிராக டெல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த சூழலில் தொண்டு நிறுவனம் வெளிநாட்டு நன்கொடைகள் பெறுவதற்கு நிரந்தர தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. 2வது சூப்பர் ஓவரில் இந்திய அணி வெற்றி. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது T20 போட்டி பெங்களூருவில் நடந்தது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட் இழப்புக்கு 212 ரன்கள் குவித்தது. 213 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணி அதிரடியாக விளையாடியது. 20 ஓவர்கள் முடிவில் ஆப்கானிஸ்தான் 6 விக்கெட் இழப்புக்கு 212 ரன்கள் அடித்தது. போட்டி சமனானதால் சூப்பர் ஓவர் முறை கடைபிடிக்கப்பட்டது. சூப்பர் ஓவரில் முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் 16 ரன்கள் அடித்தது. தொடர்ந்து களமிறங்கிய இந்தியாவும் அதே 16 ரன்கள் அடித்தது. வெற்றியை முடிவு செய்ய 2வது சூப்பர் ஓவர் வீசப்பட்டது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 11 ரன்கள் அடித்தது. 12 ரன்கள் எடுத்தால் வெற்றி என களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் 3 பந்துகளில் 1 ரன்கள் மட்டுமே எடுத்து 2 விக்கெட்டுகளை இழந்தது. இதனால் இந்திய அணி 10 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றி மூலம் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரை இந்திய அணி 3-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது.